சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தி புள்ளி விவரங்களை சேகரிக்க ஒரு ஆணையம் அமைக்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இடஒதுக்கீடு ஆணையம் அமைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருவோம். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. சாதி வாரியான தற்போதைய நிலவரப்படியான புள்ளி விவரங்களை சேகரிக்கும் வழிமுறைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உரிய தரவுகளை சேகரித்து அறிக்கை சமர்ப்பிக்க அதற்கென பிரத்யேக ஆணையம் ஒன்று அமைக்கப்படும் என தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டிற்கு அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பினை பெற்று தந்து தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் நீண்ட இடம் பிடித்த சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அனைவராலும் போற்றப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமுதாய அமைப்புகளும் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பல்வேறு காலகட்டங்களில் கோரிக்கை வைத்து வருவதாகவும், அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், இதன் பயன் அனைத்து பிரிவினருக்கும் சென்றடைவதை அரசு உறுதிப்படுத்தி வேண்டியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 69% இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள நிலையில் இவ்வழக்கினையும் எதிர்கொள்ள இத்தகைய புள்ளி விவரங்கள் தேவைப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற தற்போதைய காலகட்டத்தில் உள்ள சாதி வாரியான அளவிடக்கூடிய முழுமையான புள்ளி விவரங்கள் அவசியமாக தேவைப்படுகிறது. எனவே தமிழ்நாடு முழுவதும் சாதி அடிப்படையிலான புள்ளி விவரத்தை சேகரிப்பதால் மட்டுமே முழு தகவல் கிடைக்கப்பெறும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சாதி வாரியான தற்போதைய நிலவரப்படியான புள்ளி விவரங்களை சேகரிக்கும் வழிமுறைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உரிய தரவுகளை சேகரித்து அறிக்கை சமர்ப்பிக்க அதுக்கென பிரத்யேக ஆணையம் ஒன்று அமைக்கப்படும் என தற்போது தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி பாமகவினர் இன்று தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தமிழக முதலமைச்சருடன் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தான் தற்போது இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சாதி வாரியான தற்போதைய நிலவரப்படியான புள்ளி விவரங்களை சேகரிக்கும் வழிமுறைகளை ஆராய்ந்து உரிய தரவுகளை சேகரித்து அறிக்கை சமர்ப்பிக்க பிரத்யேக ஆணையம் அமைக்கப்படும் எனவும், சமூக நீதி காப்பதில் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உறுதுணையாக இருப்போம் எனவும், தமிழக அரசை பொறுத்தவரையில் உறுதியுடன் செயல்பட்டு சமூக நீதியை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் எனவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி நந்தினி.